அப்போ பாலிமார்பிசம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜெனரேட்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், டெக்கரேட்டர் பண்ணிட்டோம், வேற எதுவும் சரி இதை ஆரம்பிக்கிறேன். இதுக்கப்புறமா அதுக்குள்ளே அதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ பாலிமார்பிசம்ங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பாலிமார்பிசம் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். பாலிமார்பிசம்ங்கிறது மெத்தட் ஓவர்லோடிங். பாலிமார்பிசம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணணுன்னாலே மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்லுவாங்க. அதுலேயும் பைத்தானில் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ பாலி அப்படின்னா பாலிங்கிறது மெனி, மார்ஃபிங் மார்ஃபிங்னா ஃபார்ம்ஸ், மெனி ஃபார்ம்ஸ், நிறைய ஃபார்ம் எடுக்கிறது, அதுதான் பாலிமார்பிசம்ங்கிறது. இப்போ நிறைய ஃபார்ம்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ வந்து பிரிண்ட் ஆஃப் 5 + 10 கொடுக்குறோம். இதே இடத்துல பிரிண்ட் ஆஃப் 5 + 10 அப்படின்னு கொடுக்குறோம். ரெண்டுத்துக்கு வேறு வேறு அவுட்புட் தானே, மேலே இருக்கிறதுக்கு 15 அவுட்புட் வரும், கீழே இருக்கிறதுக்கு 5 - 10 அவுட்புட் வரும் இல்லையா? ஏன் வந்து ஒரே ப்ளஸ் வேறு வேறு இடத்துல வேறு வேறு மாதிரி ஆக்ட் ஆகுது? ஏன்னா இங்கே நீங்கள் பாஸ் பண்ணுறது ஸ்ட்ரிங், இங்கே நீங்கள் பாஸ் பண்ணுறது இன்டீஜர். அப்போது இதுக்கு பேர் தான், அப்போது ஒரே ப்ளஸ் வேறு வேறு வடிவம் எடுக்கிறது, அதுதான் மெனி ஃபார்ம்ஸ். வேறு வேறு ஃபார்ம்ஸுக்கு வர்றது மெனி ஃபார்ம்ஸ். அப்போது இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இதுக்கு அப்புறம் தான் மெத்தட் ஓவர்லோடிங், அதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். இந்த டிஸ்கஷன் எல்லாம் நம்ம ஓரளவு இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மெத்தட் ஓவர்லோடிங், கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக பைத்தானை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பைத்தான் ஒரு க்வெஸ்சன் சார், பைத்தானில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ந்து பார்த்தது ஒன்லி யூனிட் மட்டும்தான், அப்படிதானே? யூனிட் தான் கன்ஸ்ட்ரக்டர். ஆனால் ஜாவாவுக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அப்படின்டா? ஆமாம், இருக்கு. ஜாவாவில் வந்து கிளாஸ் நேமை கன்ஸ்ட்ரக்டராக கொடுப்போம். ஆமாம், இங்கே வந்து யூனிட் கொடுப்போம். அதே மாதிரி அங்கே கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கிற பேரில் நீங்கள் மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கொடுக்கலாம். கொடுக்கலாம். இங்கே வந்து அதுக்கு பதிலாக தான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுவோம். ஸ்டார் கொடுத்து, ஆஸ்டிக் சிம்பிள் கொடுத்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஆ, அதான். ஓகே ஓகே சார். சரி, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முன்னாடி பைத்தானோட பேஸ் ஐடியா வந்து இந்த டக் டைப்பிங் அப்படிங்கிறது. இதை நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பைத்தான் வந்து ஒரு டக் டைப்பிங் ஃபிலாசபியை வந்து ஃபாலோ பண்ணுது. டக் டைப்பிங் ஃபிலாசபினா, இப்போ முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், ஒரு வாத்து நடந்து போகுதுன்னா இது பேர் வாத்துன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. பார்த்தே ஒருத்தர் இது வாத்து தான் தெரிஞ்சுக்குவார். அதே மாதிரி நான் இங்கே நம்பர் ஈக்குவல்ஸ் டு 5 கொடுத்தேன்னா இது ஒரு இன்டீஜர்னு நான் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல வேண்டியதில்லை. இதை பார்த்தாலே நம்பருங்கிறது 5 நம்பர்னு தெரியலையா? இதை நான் இன்டீஜர்னு வேற கொடுக்கணுமா? அதே மாதிரி நான் ஒரு நேம் டைப் பண்ணுறேன், அது ஒரு வார்த்தைன்னு நான் சொல்லணுமா? கண்டிப்பாக. இப்போ நான் இப்படி கோபின்னு டைப் பண்ணுறேன், இப்போ டைப் பண்ணுறேன்னா இது ஒரு வார்த்தைன்னு நான் சொல்லணுமா? பார்த்தாலே தெரியலையா? அப்படிங்கிறதான் பைத்தானோட ஐடியா. அப்போ நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது இப்படி தான். அப்போது இந்த ஆர்குமெண்ட்ஸ், இந்த பாஸ் பண்ணுற வேல்யூஸ், இது எல்லாத்துக்குமே ரன் டைமில் பைத்தானாகவே இந்த டக் டைப்பிங் ஃபிலாசபியை வச்சு என்ன டைப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த டக் டைப்பிங்கிறத ஒரு வார்த்தை நடந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, இட் வாக்ஸ் லைக் டக், இட் ஈட்ஸ் லைக் டக், இட் லுக்ஸ் லைக் டக். இந்த மாதிரி சொல்லாதீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு ஹென்ஸ் இட் மஸ்ட் பி டக் இப்படின்னு சொல்லாதீங்க. மொத்தமாகவே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் பைத்தானோட கான்செப்ட். பைத்தானே கண்டுபிடிச்சிரும் அதை பார்த்து, இது வந்து இன்டீஜராக ஃப்ளோட்டாங்கிறதுலாம் கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ஐடியாவை எதுக்கு சொல்கிறோம்? இதை தான் வச்சுட்டு மெத்தட் ஓவர்லோடிங்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ மெத்தட் ஓவர்லோடிங்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது? இப்போ சாதாரணமாக ஒரு கிளாஸ் எழுதுவோம். இந்த இடத்துல சாதாரணமாக இப்போ ஏபிசி அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். இந்த கிளாஸில் டெஃபினிஷன், நான் ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். ஏபிசின்னு எழுதுறது நல்லாயிருக்குமா? சரி, வேறு ஏதாவது எழுதுவோம். இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எழுதுவோம். இப்போ வந்து கிளாஸ் தமிழ்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல டெஃபினிஷன் டாக் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் மதர் டங் தமிழ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஏன்னா இவங்க தமிழ் தான் பேசுவாங்க அப்படிங்கிறதுனால. இதே மாதிரி கிளாஸ் இங்கிலீஷ், இங்கிலீஷ் பீப்புள், அவங்களுக்கான டாக் பிரிண்ட் மதர் டங் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இது அவங்களுக்கான டாக். அப்போது இப்படி ரெண்டு டாக் வச்சாச்சு. இப்போது
நான் எந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணுறேனோ அந்த ஆப்ஜெக்டுக்கான டாக் நடக்கும். அவ்வளோதான் இங்கே இருக்கிற பாயிண்ட். கரெக்டா? நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை வச்சு இதை கால் பண்ண போகிறீங்க அதுதான் இங்கே இருக்கிற பாயிண்ட். இப்போ நீங்கள் வந்து தமிழ்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களா, இங்கிலீஷ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டி நடக்கும். இப்போ நான் வந்து தமிழ்ஸ்க்கு டி ஈக்குவல்ஸ் டு தமிழ்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், டி டாட் டாக் அப்படின்னு கால் பண்ணுறேன். இதை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். மதர் டங் தமிழ். இதே நான் தமிழுக்கு க்ரியேட் பண்ணாமல் நான் இங்கிலீஷ்க்கு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கிலீஷ்க்கு நான் இதை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல மதர் டங் இங்கிலீஷ் அவ்வளோதான். அப்போ நான் எந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறேன் அந்த ஆக்டிவிட்டிக்கான அவுட்புட் எனக்கு கிடைக்குது. இதுதான் சிம்பிளாக நம்ம ரெண்டு கிளாஸ் இருக்குது, ரெண்டு கிளாஸில் ஒரே மெத்தட் இருக்குது. அப்போ நான் எப்படி எப்படிலாம் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இது புரியுதா? நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை வச்சு, அதாவது நீங்கள் ஆக்டிவிட்டி சேம், நீங்கள் ஒரே ஆக்டிவிட்டி தான் பண்ணுறீங்க, ஆனால் எந்த ஆப்ஜெக்டை வச்சு அந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறீங்கிறத பொறுத்து ஆக்டிவிட்டியோட டெஃபினிஷன் மாறுதில்ல. கரெக்டா? அந்த ஆக்டிவிட்டியோட டெஃபினிஷன் மாறுறதுல ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க, ஹேஸ் ஆட்ரிபியூட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேஸ் ஆட்ரிபியூட்டை வேணால் இதில் ஆட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டாக் அப்படின்னு கால் பண்ணுறேன்னா, இஃப் ஹேஸ் ஆட்ரிபியூட் ஆஃப் அப்படின்னு இதில் நான் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்துட்டு இங்கே பாஸ் பண்ணுறேன்ல, நான் ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன்ல, அந்த ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத வச்சுட்டு நான் இதை ஆக்டிவிட்டி அதோட பிஹேவியர் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஹேஸ் ஆட்ரிபியூட்டை வேணால் ஒரு இன்னும் கொஞ்சம் பெரிய சாம்பிள் ஒன்று எடுத்துகிட்டு சொல்கிறேன். இப்போது சாதாரணமாக நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது எந்த ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்குறது, இது பேஸ் ஐடியா. ஓகே, ஆப்ஜெக்டை பொறுத்து நமக்கு வேறு வேறு ஃபார்மில் அவுட்புட் வருது அப்படிங்கிறது ஒரு பேஸ் ஐடியா. இதே மாதிரி தான் முதல்ல நான் உங்ககிட்ட சொன்ன மெத்தட் ஓவர் லோடிங்கும். இப்போ மெத்தட் ஓவர் லோடிங்கில் ப்ளஸ் பார்த்தோமா, ப்ளஸ் பார்த்த மாதிரி இதுவும் உங்களுக்கு தெரியும்ல. இப்போ உங்களுக்கு ஹாய் இன்ட்டு த்ரீ, இது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதே நான் த்ரீ இன்ட்டு த்ரீன்னு கொடுத்தா அவுட்புட் வேறு, ஹாய் இன்ட்டு த்ரீன்னு கொடுத்தா அவுட்புட் வேறு. ஏன்னா மேலே இருக்கிறது ஸ்ட்ரிங், கீழே இருக்கிறது இன்டீஜர். அப்போ இந்த ஸ்டார் ஆஸ்ட்ரிக் சிம்பிளே வேறு வேறு இடத்துல வேறு வேறு மாதிரி ஆக்ட் ஆகுது. இது ஆப்ரேட்டர் ஓவர் லோடிங். இப்போ நம்ம பார்க்குறது இப்படி பார்க்குறது ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இதுலேயே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்லேயே நம்ம நமக்கு வேணுங்கிற மாதிரி இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கில். இப்போ எப்படிங்கிறத எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் பிளேயர் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இவர் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். அண்டர்ஸ்கோர் யூனிட், இதில் செல்ஃப் கமா ஸ்கோர் அப்படின்னு கொடுத்தேன். அந்த அண்டர்ஸ்கோர் எதுக்கு கொடுக்குறோம், அதுக்கு மட்டும்தான் அது அப்படியே ஆகும் இல்லையா? ஆமாம். இன்னும் அதை என்ன என்கேப்சுலேஷன் சொல்லணும்ல, அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சிங்கிள் அண்டர்ஸ்கோர், டபுள் அண்டர்ஸ்கோர், இதெல்லாம் ஒரு சைடு மட்டும் அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாமா? ஒரு சைடு மட்டும்தான், ஒரு சைடு மட்டும் கொடுக்கறது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு சைடு கொடுக்குறோம், ஒரு சைடு கொடுக்கறது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இங்கே ஸ்கோர்னு ஒன்று வச்சுக்கிட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கிரிக்கெட் பிளேயர் ஒரு ரெண்டு மேட்ச் ஆடுறாரு இல்லை ஒரு மேட்ச் ஆடுறாருன்னு வச்சுக்கோம். இப்போ நான் என்ன சொல்லுங்கள், ஒரே பைத்தான் ஸ்கிரிப்டில் ரெண்டு கிளாஸ் எழுதலாங்களா? ம், எழுதலாமே. இப்போ எழுதணும்ல கிளாஸ் எழுதி அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் அது வந்து பைத்தானோட மாடியூல்னு அது புரிஞ்சுக்கும். இப்போ ஜாவா மாதிரி உங்களோட கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் சேமாக இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. நீங்கள் உள்ளே எழுதியிருக்கிற கிளாஸ் நேமும் நீங்கள் சேவ் பண்ணுற நேமும் ஒன்று அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டு கிளாஸ் வச்சது இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி, இது பேரண்ட் இது சைல்டு அந்த மாதிரி ஒரே பைத்தான் ஃபைல்ல அதை வச்சுக்கலாம். கரெக்டுங்களா? ஆமாம் ஆமாம். ஆனா சேம் நேம்ல வைக்கலாமா? என்ன ஒரே கிளாஸ், ஒரே ஃபைல், ஒரே நேம்ல வைக்க முடியாது.
முடியாது. இப்போ சாதாரணமாக நான் இப்படி வந்து ஒரு ஸ்கோர்னு ஒன்று எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே பிளேயர் ஒன், நான் இங்கே பிளேயர் ஒன்று ஒன்று ஒருத்தர் வச்சுக்கிட்டேன். இப்போ பிளேயர் ஒன் வந்து ஒரு 50 ரன் அடிக்கிறார். பிளேயர் டூ, இவர் ஒரு 100 ரன் அடிக்கிறார். அவ்வளோதான். இப்போ நான் பிரிண்ட் ஆஃப், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டு ஆப்ஜெக்டையும் பிரிண்ட் ஆட் பண்ண போகிறேன். பி ஒன் ப்ளஸ் பி டூ இப்படின்னு ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இது வரைக்கும் இப்படி ஆப்ஜெக்டை ஆட் பண்ணதில்லை. அப்போ ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வரும்? பிரிண்ட் ஆஃப் பி ஒன் டாட் ஸ்கோர் ப்ளஸ் பி டூ டாட் ஸ்கோர் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ 115 ஆன்சர் வந்துருச்சு. ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பிளேயரோடதையும் இந்த பிளேயரோடதையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமான ஆக்டிவிட்டியில் இது கிடையாது. அப்போ அன்சப்போர்ட்டட் ஆப்ரண்ட் டைப்ஸ் ஃபார் ப்ளஸ் அப்படின்னு வரும். கரெக்டா? அப்போ இந்த மாதிரியான நேரத்தில், அதாவது இப்போ நீங்கள் சின்ன டவுட் சார் இதில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி அது ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்டீஜர்னால அது ரெக்கக்னைஸ் பண்ணி எடுத்துருச்சு. ஓகே, ஆமாம். ரெண்டு ஆப்ஜெக்ட்னால அது ரெகுலர் பண்ண முடியல. எனக்கு ரெண்டும் வேறு விதமாக இருக்கலாம், என்னால் எடுக்கல. ஓகே, ஆமாம். பட் ஆனால் ஜாவாலே எங்கேயோ ஒரு செல்லையில் பார்க்கணும், சில கேசஸில் ஆப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ணுறாங்களா, அது எப்படி? ஆ, இப்போவும் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பண்ணுற அங்கே ஜாவாவில் கேட்குறது, இங்கே பைத்தான்லேயும் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ணலாமா? ம், பண்ண போகிறோம். அப்போ ஆப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ணும்போது, இப்போ நான் வந்து பிளேயர்னு வச்சுருக்கிறேன்னா, இப்போ இதை எடுத்து வச்சுக்கிறேன், இதில் வந்து எனக்கு எரர் காமிக்குது. அப்போ நான் பி ஒன் டாட் ஸ்கோர் அப்படின்னு கொடுக்குறேன், அதே மாதிரி பி டூ டாட் ஸ்கோர் கொடுக்குறேன். அப்போ எனக்கு எரர் காட்டாது, ஏன்னா ரெண்டுமே இன்டீஜர் வேல்யூஸ், அதனால் எரர் காட்டாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதே மாதிரி இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். எனக்கு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கை பண்ணுறதுக்கே இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ கிளாஸ் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸில் அதே அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் யூனிட் அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் செல்ஃப் கமா சேலரி அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்போது செல்ஃப் டாட் சேலரி ஈக்குவல்ஸ் டு சேலரி அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போது டெஃபினேஷன் அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் ஆட் அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் அப்படின்னு கொடுத்தாச்சு. சரி, ஆடுன்னு கொடுத்துட்டு இப்போ ஆட் சார், ஸ்டில் எனக்கு இந்த செல்ஃபில் ஒரு டவுட்டு சார். ஏன் செல்ஃப் கொடுக்காம வெறுமனையாக சேலரி ஈக்குவல் டு சேலரின்னு கொடுக்க முடியாதா? அது ஏன் செல்ஃப்னு கொடுத்தா தான் நீங்கள் அதை கிளாஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிள், இது லோக்கல் வேரியபிள், இந்த இன்டென்டேஷனில் தான் இதை யூஸ் பண்ண முடியும். செல்ஃப் டாட் சேலரினா இந்த கிளாஸ் முழுக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார். அது வந்து ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணலன்னா எனிவே. ஓ, ஓகே ஓகே. இப்போ முன்னாடி பண்ண மாதிரியே செல்ஃப் இஸ் கன்ஃபியூசிங். செல்ஃபுங்கிறது ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக். ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் சரி, பட் ஆப்ஜெக்ட்ங்கிற இதுல எது ஆப்ஜெக்ட்? அப்போ ஓகே, ஈ1 தான் ஆப்ஜெக்ட். சரி, இப்ப நான் செல்ஃப் னு குடுக்கலன்னா என்ன ஆகும்? செல்ஃப் னு குடுக்கலனா ஈ1 வச்சு நீங்க அந்த சாலரி ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓ, அப்படின்னா நான் எல்லா ப்ரோக்ராமுக்கும் இப்போ செல்ஃபுங்கிற கொடுத்தே ஆகணும். அதை நான் யூஸ் பண்ண முடியாது, கொடுத்தே ஆகணும். There is no other option. ஆமாம், அப்படிதான் சார். இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலும் அதுக்கு நான் செல்ஃபுன்னு கொடுக்கணும். ஆமாம், கொடுக்கணும். அதே மாதிரி நான் வேரியபிள் எத்தனை வேணாலும் இந்த சேலரி மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கணும். ம், அப்படிதானே? ஆமாம். அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்டார் போட்டு விடணுமா? ஆமாம், காமனாக ஒரு. ஆமாம், கரெக்ட் தான். ஓகே சார். இப்போ ஃபஸ்ட் எம்ப்ளாயிக்கு சேலரி 20,000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது எம்ப்ளாயிக்கும் சேலரி 25,000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரெண்டு பேருக்குமான சேலரி. இப்போ நான் பிரிண்ட் பழசு தான் இது, புதுசு இல்லை. இ ஒன் டாட் சேலரி ப்ளஸ் இ டூ டாட் சேலரின்னு கொடுத்துட்டேன். இப்போ இப்படி கொடுத்துட்டேன்னா இதை 45,000 வந்துருச்சு. இப்போது நான் சேலரி மட்டும் வைக்கலை, வேறு ஏதாவது வைக்கிறேன். எனக்கு வந்து சேலரியோட ஹெச்ஆர்ஏ வரும், டிஏ வரும், டிஏ வரும், இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வருது, பிஎஃப் டீட்டெயில்ஸ்லாம் வரும், அந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா, அந்த மாதிரியான டைமில் நான் இப்படி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இ ஒன் டாட் சேலரி ப்ளஸ் இ டூ டாட் சேலரி, அதுக்கப்புறம் பிரிண்ட் இ1 டாட் பிஎஃப் ப்ளஸ் இ2 டாட் பிஎஃப், இப்படி ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே இருக்க முடியாது. ஏன்னா அதோட உங்களோட சேலரி ஸ்ட்ரக்சரே நிறைய இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் நான் என்ன கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, இ1 ப்ளஸ் இ2 கொடுத்தாலே நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அதெல்லாம் ஆட் ஆயிடணும்னு இல்லையா?
இப்போ இப்போதைக்கு இந்த சேலரி E1 ப்ளஸ் E2ன்னு சொன்னாலே நான் சொல்கிறது ஆட் ஆயிடணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் அந்த ஆடை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளஸ்ஸுக்கு அவங்க கொடுக்குற டெஃபினிஷன் ரெண்டு இன்டீஜர் ஆட் பண்ணுறது. இப்போ ஆடுக்கு நம்ம கொடுக்குற டெஃபினிஷன் எனக்கு செல்ஃபையும் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அதர் ஆப்ஜெக்ட்னு ஒன்று வச்சுக்கிட்டேன். இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ணுங்க. இப்போ எனக்கு இது என்ன இந்த ஆட் வந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா இந்த செல்ஃபோட சேலரியவும் ப்ளஸ் இந்த அதர் ரெண்டாவது ஆப்ஜெக்டோட சேலரியவும் ஆட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இதை ஒரே ஒரு எலிமெண்ட் எடுக்கிறதுனால ஓகே, மல்டிபிள் எலிமெண்ட் ஒரே ஒரு சேலரி இருக்கு ஓகே, நீங்கள் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க ஆட்ல. நீங்க சொன்ன மாதிரி பிஎஃப் அது இதுன்னு இருக்கு, இதுலயே பண்ணிக்கோங்க. செல்ஃப் அது என்னது இது ஆட் பண்ணிட்டே போணும். இப்போ நீங்க வந்து இதுக்கு பிஎஃப் வந்து ஒரு 2000 ரூபாய் பிஎஃப் னு வெச்சுக்கோங்க. இங்க பிஎஃப் வெச்சுக்கோங்க. இங்க self.pf equals to pf னு வெச்சுக்கோங்க. இங்க ப்ளஸ் பண்ணிக்கோங்க. self.pf plus other.pf னு கொடுத்துக்கோங்க. சார் நான் அப்படி அந்த மாதிரி கேட்கல, நான் எப்படி கேட்குறேன், இப்போ சேலரி E1 டாட் சேலரி ஷுட் பி ஆடட் டு E2 டாட் செல்ஃப், E1 டாட் பிஎஃப் ஷுட் பி ஆடட் டு E2 டாட் பிஎஃப், அந்த மாதிரி கேட்குறேன். அப்படி ரெக்கார்ட் வைஸ் தான் கேட்குறேன். அப்படினா நீங்க தனித்தனியா தான் வச்சுக்கணும். இங்க ஆட்லயே தனித்தனியா கொடுக்கணுமோ? ஆட்லயே நீங்க ஆட்லயே இங்க உள்ள இஃப் கண்டிஷன் கொடுத்துக்க வேண்டியதான். ஒவ்வொரு வேல்யூவையா ஆட் பண்ணி ஒவ்வொரு வேரியபிளாக வச்சுட்டு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணி விட்ற வேண்டியதான். ஈல்டுலாம் பார்த்தோம்ல, ஈல்டு மாதிரியோ இல்லை ரிட்டர்ன் பண்ணுறது, ரிட்டர்ன் பண்ணும்போது மல்டிபிள் வேல்யூஸோ நீங்கள் ரிட்டர்ன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறது இந்த இடத்துல செல்ஃப் டாட் டோட்டல் சேலரி ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு நீங்கள் கொடுத்து இந்த இடத்துல செல்ஃப் டாட் சேலரி ப்ளஸ் அதர் டாட் சேலரின்னு ஒன்று கொடுத்து, இதே மாதிரி செல்ஃப் டாட் டோட்டல் பிஎஃப்னு ஒன்று கொடுத்து, செல்ஃப் டாட் பிஎஃப் ப்ளஸ் அதர் டாட் பிஎஃப்னு கொடுத்து அது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணி விட்ற வேண்டியதான். ரிட்டர்ன் டோட்டல் சேலரி கமா டோட்டல் பிஎஃப் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் ஆகிற இடத்துல ஒரு டியூப்லாம் ரிட்டர்ன் ஆகும், அதை வாங்கி நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அப்படி வேணும். இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இப்படி கொடுத்தானே இ ஒன் ப்ளஸ் இட்டு கொடுக்கலாம். ஆமாம் கரெக்டாக. ஆமாம் இல்லையா, அந்த இதுலேயும் இ ஒனில் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வைங்க. இன்னொரு ஆப்ஜெக்ட்னா இப்போ பிஎஃப் அடுத்தது இன்னொரு ஆப்ஜெக்டே உள்ளே இருக்குதுன்னு வைங்க, என்ன அப்போ E1 E2 பண்ணலாமா? இந்த இடத்துல இன்னொரு ஒரு வேல்யூ சொல்கிறீங்களா? இமேஜ் இருக்குன்னு வச்சுடுங்களா. சரி, அந்த மாதிரியான டைமுக்கு தான் இந்த இடத்துல நீங்கள் ஆஸ்டிக் சிம்பிள் கொடுத்து வேரியிங் லென்த் ஆர்குமெண்ட்ஸுக்கு. ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேனே, இந்த எம்ப்ளாயிக்கு வந்து இந்த மாதம் நீங்கள் ஒரு 2000 ரூபா போனஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிட்டேனே எக்ஸ்ட்ராவாக, ஆனால் அது இந்த எம்ப்ளாய்க்கு இல்லை, இந்த எம்ப்ளாய்க்கு சேலரியும் பிஎஃப்பும் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான இடத்துல எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை, இல்லை ரெண்டு கன்ஸ்ட்ரக்டருக்கு போக முடியாது. அப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டார் கொடுத்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்க்கு போயிட வேண்டியதுதான். அந்த மாதிரி இருந்தால் சார் இன்னொரு டவுட் இருக்குது சார், யூனிட்டில் வந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷனையும் கால் பண்ணலாமா அந்த கிளாஸ்லேருந்து? யூனிட்லேருந்து பண்ணலாமே. இப்போ யூனிட்டில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்ல, ஹாய் அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். அப்போ பிரிண்ட்டுங்கிறதே ஒரு ஃபங்க்ஷன் தானே? பொதுவாக பண்ண மாட்டோம், தேவைப்படுற இடத்துல பண்ணுவோம். பொதுவாக அது வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது தான், பண்ணணும்னா பண்ணலாம். சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து ஒரு மெத்தடை டிஃபால்ட்டாக கால் பண்ணுற மாதிரி வைப்பாங்க, அப்போ பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ இப்போதைக்கு இந்த சின்ன இந்த லைன்ஸை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற மொத்த வேல்யூஸும் எனக்கு பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு நான் இப்போ பார்க்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ சேலரி பிஎஃப், சேலரி பிஎஃப் இது ரெண்டையும் கொடுத்தாச்சு. இது ரெண்டும் மேலே போய் செட் ஆயிடுச்சு. மேலே போய் செட் ஆனதுக்கு அப்புறமா இங்கே வந்துருச்சு, ரெண்டும் ஆட் ஆயிடுச்சா? அப்போ இது மாதிரி ஆப்ரேட்டர்ஸை ஓவர்லோட் பண்ண முடியும். அப்போ ஆப்ரேட்டர்ஸை எப்படிங்க ஓவர்லோட் பண்ணுறதுன்னா, ஆப்ரேட்டர்ஸை ஓவர்லோட் பண்ணுறதுக்கு இப்படி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அடிஷன் ஓவர்லோட் பண்ணணும்னா அண்டர்ஸ்கோர் ஆட், இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், இதே மாதிரி சப்ட்ராக்ஷன் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இப்போ ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்லேயே இப்போ நம்ம அப்போ ப்ளஸ்ங்கிறது வந்து ஒரு ஆடுங்கிற ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ணுதா? ஆமாம் ஆமாம், இன்டர்னலாக ஆடுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கும். ஆப்ஜெக்ட்டுங்கிற கிளாஸில் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஆட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இருக்கும்.
அதில் இந்த மாதிரி செல்ஃப் கமா அதர்னு ரெண்டு ஆப்ஜெக்டை வாங்குவாங்க, ரெண்டையும் ஆட் பண்ணி தான் நமக்கு கொடுக்குது. நம்மகிட்ட இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டோம் அவ்வளோ. ஓகே, இதே மாதிரி மைனஸ்க்கு இதே தான், மைனஸ்க்கு மைனஸ்க்கு இந்த இடத்துல சப்புன்னு இருக்கும். எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும், எல்லா உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆப்ரேட்டர்ஸ்க்கும் உண்டு. மல்டிப்ளிகேஷனுக்கு மல்லுன்னு இருக்கும், டிவிஷன், நமக்கு என்னென்னலாம் ஆக்டிவிட்டி இருக்குது, டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், பவர், எல்லாமே இருக்கா. இன்னும் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் கரெக்டாக. இப்போது நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஐயோட வேல்யூ 5 வச்சுக்கோங்க, ஐ ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1 கூட நம்ம கொடுத்துருப்போம். ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் 1 ஷார்ட் ஃபார்மாக இப்படி எழுதியிருப்போம். இதுக்கு கூட நமக்கு இது உண்டு, ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு அப்படிங்கிறதுக்கு கூட ஐன்னு ஆட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான். ஆப்ஜெக்ட் கிளாஸில் இதுக்கு தனியாக ஐ ஐ ஆட் அண்டர்ஸ்கோர் செல்ஃப் கமா அதர் இப்படின்னு ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. இப்படி எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே நீங்கள் ஓவர்லோட் பண்ண முடியும். இதுதான் இந்த மாதிரி நான் சொல்கிறது எல்லாத்தையுமே. இப்போ நீங்கள் ஈக்குவல்ஸ் டூ இருக்குது, ரெண்டு ஆப்ஜெக்ட் ஈக்குவலான்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. எப்படி பார்க்குறது ரெண்டு ஆப்ஜெக்ட் ஈக்குவலான்னு பார்க்குறது? ஈக்குவலான்னு பார்க்குறதுக்கு ஈக்யூன்னு ஒன்று உண்டு ஆப்ஜெக்டில், அண்டர்ஸ்கோர் ஈக்யூ அண்டர்ஸ்கோர் செல்ஃப் கமா அதர் இப்படி உண்டு. அப்போ நீங்கள் அந்த ஆப்ஜெக்டில் எது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஈக்குவலாக, இவங்க ரெண்டு பேரோட சேலரி வச்சு இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலான்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சேலரியும் இருக்குது, பிஎஃப்பும் இருக்குது. இதே சேலரி பிஎஃப்ஓட சேர்ந்து இவருக்கு ப்ரொமோஷன், இவரோட பொசிஷனும் சொல்லிடுறேன். இவர் வந்து ஒரு அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு இதில் பொசிஷன் சொல்லிடுறேன். இதே மாதிரி இவரது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லிடுறேன். இவங்க ரெண்டு பேரும் ஒரே டெசிக்னேஷனான்னு பார்க்கணும். எப்படி பார்க்குறது? அப்போ நான் இந்த இடத்துல டெசிக்னேஷன் அப்படின்னு அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன், டெசிக்னேஷன் ஒன்று கொடுத்துக்கிறேன், இங்கே டெசிக்னு கொடுத்துக்கிறேன். நான் ரெண்டே ஈக்குவலான்னு பார்க்கணுமா? டெஃபினிஷன் அண்டர்ஸ்கோர் ஈக்யூ அண்டர்ஸ்கோர் செல்ஃப் கமா அதர் அப்படின்னு கொடுத்து எதை வச்சு கம்பேர் பண்ண போகிறீங்க அதை நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். அந்த ரிசல்ட்டை நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். இஃப் செல்ஃப் டாட் டெசிக்னேஷன் இஸ் கிரேட்டர் தேன் செல்ஃப் டாட் டெசிக்னேஷன், எதை வேணாலும் வச்சு, செல்ஃப் டாட் பிஎஃப் கிரேட்டர் தேன் அதர் டாட் பிஎஃப் அப்படி இருந்ததுன்னா ரிட்டன் ட்ரூ, அப்படி இல்லைன்னா ரிட்டன் ஃபால்ஸ், இப்படி எழுதிக்கலாம். அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல பிரிண்ட் E1 ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு E2னா ட்ரூவா ஃபால்ஸா? பிஎஃப் வச்சு ரெண்டு பேரும் ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்த்துலாம். அப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த பாருங்கள் ஃபால்ஸ், ஏன்னா ரெண்டு பேரோட பிஎஃப் வேல்யூ வேறு வேறு. புரியுதா? இது புரியலையா? இல்லை, அந்த எனக்கு அந்த ஆட் இப்போ வந்து நம்ம 20 லைன் நம்பர் 20 எம்ப்ளாயின்னு கூப்பிட்றோம், அப்போ மேலே வந்து யூனிட்ல வந்து அதுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் ஆகி இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சு தானே நீங்கள் இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறீங்க. அப்போ இதை வச்சு சார், இப்போ வந்து இந்த ஹைபன் ஆட், அந்த ஆட்ன்றது தான் ப்ளஸ், அதுக்கு எப்படி தெரியும்? இன்பில்ட்டாக அதுக்கு தெரியும் இந்த ப்ளஸ். இந்த ப்ளஸ் இன்டர்னலாக பைத்தானில் இருக்கிற ஆப்ஜெக்ட் கிளாஸில் போய் இங்கே இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை தான் அது கால் பண்ணுது. அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை தான், அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வேண்டான்னு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்ம கிளாஸில் எழுதிக்கிட்டோம். அப்போ ப்ரையாரிட்டி நம்ம கிளாஸில் இருக்கிற ஆட், நம்ம கிளாஸில் ஆட் இல்லைன்னா அது ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கிற ஆடுக்கு போகும். நம்ம கிளாஸ்லேயே ஆட் இருந்தால் இந்த ஆட் எடுத்துக்கும். இது நார்மல் மெத்தடுக்கும் இதுக்கும் என்ன
நார்மல் மெத்தடுக்கும் இதுக்குமான வித்தியாசமா? இப்போ நான் நார்மல் மெத்தட்ல கூட செல்ஃப் அதுக்கப்புறம் அதர்னு கொடுக்க முடியாது இல்லைங்களா? இன்னொன்று கொடுக்க முடியாது. கொடுக்கலாம். இப்போ நார்மல் மெத்தட்லேயும் அப்படி கொடுக்கலாம். ஆனால் நார்மல் மெத்தட்ஸ் இதை வந்து மேஜிக் மெத்தட்ஸ் அப்படின்னு இதை பொதுவாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ்க்கான மெத்தட்ஸை இப்போ இந்த ப்ளஸ்ஸுங்கிறதும் இந்த ஆடுங்கிறதும் எப்படி கனெக்ட் ஆகுது? அப்போ ஆல்ரெடி இருக்கிற மெத்தடு நீங்கள் சும்மா விட்டாலே அது ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கிற ப்ளஸ் ஆடுக்கு போகும், அதுக்கு பதிலாக உங்கள் கிளாஸில் இருக்கிற ஆடுக்கு வந்துருக்கு. இது வந்து மேஜிக் மெத்தட்ஸ். இப்படி ஒரு 20 மெத்தடு சொல்லுவாங்க. இப்போ நான் இங்கே ஒரு 4-5 எழுதி வச்சுருக்கேன்னா இதே மாதிரி இருக்கிற எல்லா ஆப்ரேட்டர்ஸ்க்கும் உண்டு. டிவிஷனுக்கு உண்டு, ஃப்ளோர் டிவிஷனுக்கு உண்டு, மாடுலோவுக்கு உண்டு. நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க? ஆப்ரேட்டராக லெஸ் தேன் படிச்சிருப்பீங்க, கிரேட்டர் தேன் படிச்சிருப்பீங்க, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டூ, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டூ, நாட் ஈக்குவல்ஸ் டூ, ஈக்குவல்ஸ் டூ, எல்லாத்துக்குமே உண்டு. எல்லா ஆப்ரேட்டராக நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ எல்லாத்துக்கும் உண்டு. இன்னும் இதில் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம். மல்டிப்ளிகேஷன் பவர் மிஸ் பண்ணியிருக்கோமா? அதுக்கப்புறம் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டூ மாதிரி மைனஸ் ஈக்குவல்ஸ் டூ, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல்ஸ் டூ, டிவிஷன் ஈக்குவல்ஸ் டூ, இப்படி எல்லா ஃபங்க்ஷனாக எல்லா ஆப்ரேட்டர்ஸ்க்குமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. என்ன ஆகும் சார்? இதுதான் அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் நேம். அந்த ஃபங்க்ஷனை தான் போய் தேடும். நீங்கள் அண்டர்ஸ்கோர் எரர் தான் காமிக்கும். வெறும் ஆடுன்னு கொடுத்தா? ஆ, வெறும் ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ளஸ் இந்த ஆடோட கனெக்ட் ஆகிருக்குன்னு அது தெரியாது. நார்மல் ஃபங்க்ஷன், நார்மல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இல்லை சொல்லுங்க. நீங்க ரெண்டு எம்ப்ளாய் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ண சொல்றீங்க, அப்ப பைத்தான் திணறிடும் அந்த இடத்துல. கரெக்டா? நீங்க டைம் ஷீட்லாம் ஃபில் பண்ணீங்களா? அட் எ டைம்ல எப்படி ரெண்டு இன்ஸ்டன்ஷியேட் ஆகும்? ஒன்னு தான் கால் பண்றோம். எது ரெண்டு இன்ஸ்டன்ஷியே? ஒன்னு தான் இன்ஸ்டன்ஷியேட் ஆகுது. இப்போ இந்த செல்ஃப்ல பாத்தீங்கன்னா ஒன்னு தான் உள்ள வரும் இல்லீங்களா? இல்ல, இப்ப நீங்க ஆப்ஜெக்ட் வச்சே பண்ணல இல்ல. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு ஆப்ஜெக்டையும் தானே பாஸ் பண்ணுறீங்க. E1-ஐயும் கொடுத்துட்றீங்க, E2-ஐயும் கொடுத்துட்றீங்க. அது இப்போ E1 செல்ஃபாகவும் E2 அதராகவும் போய் உட்காந்துருக்கு. சரி, இப்போ E1 ப்ளஸ் E2 ப்ளஸ் E3 கொடுத்தா நான் ட்ரை பண்ணுவோமா? E3 23 ஏதாவது வேல்யூ மாற்றி சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். E1 ப்ளஸ் E2 ப்ளஸ் E3 அதர் 2 கொடுத்துக்கிடுறேன். சரியா? சும்மா அதர் 2.salary அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிடுறேன். கரெக்டா? பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோமா? பொசிஷனல் இந்த மாதிரியான டைமில் தான் இப்படி ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்காம ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸாக அதை மாற்றி அந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணுற பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறீங்க, கரெக்டா? இப்போ மல்டிபிள் வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது ரெண்டுன்னா ஈஸியாக ஆட் பண்ண தெரியும். மல்டிபிள் வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது அந்த இடத்துல தான் வேரியபிள் லென்த், நீங்கள் ஒரு ஸ்டார் கொடுத்து ஒவ்வொரு வேல்யூவாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் ஸ்டார் கொடுங்க, அந்த இது அதுக்கும் எடுத்துக்கலாம். இப்படி ஸ்டார் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் இதில் உட்காந்து வேலை செய்யணும். நீங்கள் உட்காந்து இந்த ஸ்டாரை முதல்ல டீட்டெயில் பண்ணி வெளியில் எடுக்கணும், கரெக்டா? இந்த ஸ்டாருக்குள்ளே இருக்கிற வேல்யூலாம் நமக்கு தெரியணும்ல. இப்போ இந்த ஸ்டாருக்குள்ளே டியூப்புலாக வேல்யூ வந்திருக்கும். அந்த டியூப்பில் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக எடுக்கணும். ஃபார் ஐ இன் அதர்னு எடுத்து அந்த வேல்யூஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் ஆட் பண்ணணும். அதை தனித்தனியாக எடுத்துக்கணும், அந்த பாயிண்ட் எழுதி அதை நம்ம ஆட் பண்ணணும். அவ்வளோதான். வேரியபிள் நம்ம வந்து இதில் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோமா?
வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ், பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்ல. அப்படி நீங்கள் ஸ்டார் அதர்னு கொடுத்து ஒவ்வொரு வேல்யூவாக இப்போ வந்து நீங்கள் இதில் ப்ரிண்ட் பண்ணி பார்க்கணும். ப்ரிண்ட் பண்ணி பார்க்கணும் இப்படி. ஏன்னா ரெண்டு வேல்யூ, நீங்கள் ரெண்டு வேல்யூவை தாண்டுறதுனாலே நீங்கள் இந்த மாதிரியான அட்டம்ப்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் போகிறது தான் கரெக்டான அப்ரோச். இன்னொரு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அது பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதை ட்ரை பண்ணிவிட்டு இதையும் ட்ரை பண்ணுவோம். நம்ம எந்த மாதிரியான இடத்துல இது எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிறதுல பொதுவாக சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸில் இருக்கிற டைம் ஷீட் ஃபில் பண்ணுறது. இப்போ அஜயில் டைம் ஷீட்லாம் ஃபில் பண்ணுறீங்களா? பெரிய காடி சார் அது. ரம்யா உங்களுக்கு பண்ணுறீங்களா? ஓகே. இப்போ டைம் ஷீட் ஃபில் பண்ணுற ஆக்டிவிட்டியவே நான் பண்ண போகிறேன் அவ்வளோதான். செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல்ஸ் டு நேம், செல்ஃப் டாட் சேலரி ஈக்குவல்ஸ் டு சேலரி அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போது எனக்கு இவர் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாருங்கிறத பொறுத்து, இவர் எவ்வளோ ஹவர்ஸ் டைம் ஷீட் ஃபில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து எனக்கு டைம் ஷீட்டில் உள்ள டேஸை பொறுத்து அவருக்கு சேலரி ஃபிக்ஸ் ஆகும். அப்போது அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போதைக்கு யோசிக்கல. இப்போ டைம் ஷீட் அப்படின்னு ஒன்று தனியாக வச்சுக்கிறேன். டைம் ஷீட்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ டெஃபினேஷன் அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர். இப்போ டைம் ஷீட் ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும், அவர் இந்த வீக்கில் எவ்வளோ நாள் வந்திருக்காரு, இல்லை இந்த மந்தில் எவ்வளோ நாள் வந்திருக்காரு அப்படிங்கிற டேஸ் எனக்கு வேணும். இப்போ அவரோட பேர் என்ன? செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல்ஸ் டு நேம், செல்ஃப் டாட் டேஸ் ஈக்குவல்ஸ் டு டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போது இது ஒவ்வொரு எம்ப்ளாயோட டைம் ஷீட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக. இப்போ நான் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி ஒன் ஒருத்தர் வச்சுக்கிறேன். எம்ப்ளாயி ஆஃப் கோபி என்னென்னலாம் பாஸ் பண்ணணும், நேம் ஒன்று பாஸ் பண்ணணும், சேலரி பாஸ் பண்ணணுமா? இப்போ சேலரி பெர் டே சேலரி பாஸ் பண்ணுறேன். அப்போ இது ரெண்டும் இங்கே பாஸ் ஆகிடும். பெர் டே அவருக்கு வந்து 1000 ரூபாய் சேலரி அப்படின்னு பாஸ் பண்ணிடுறேன். ஓகே. இப்போது டைம் ஷீட்டுக்கான ஆப்ஜெக்ட், இப்போ டைம் ஷீட் டிஎஸ்னு வச்சுக்கிறேன். டிஎஸ் ஈக்குவல்ஸ் டு டைம் ஷீட். டைம் ஷீட்லேயும் நேம் சொல்லணும், கோபி தான் நேம். எத்தனை நாள் வேலைக்கு வந்திருக்கிறாரு? இவர் வந்து இந்த மாதம் 28 நாள் வேலைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடும். இப்போ நமக்கு என்ன வேணும்? டைம் ஷீட்டில் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது, கிளாஸில் சேலரி இருக்குது. அப்போ எனக்கு இப்போ என்ன அவுட்புட் வேணும் தெரியுமா? எனக்கு இந்த எம்ப்ளாய்க்கான சேலரி எவ்வளோன்னு பார்க்கணும் கரெக்டாக. அப்போ நான் e1.salary into ts.days இதை நான் மல்டிப்ளை பண்ணி ப்ரிண்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட் கரெக்டாக 28000 ரூபான்னு வருது. 28 நாள் வேலைக்கு வந்திருக்காரு, 28000 ரூபாய் வருது. அப்போது நான் இந்த மாதிரி சேலரி டேஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறதுக்கு பதிலாக நான் டைரெக்டாக e1 into TS டைரெக்டாக கொடுத்துக்கிட்டேன்னா, நான் இந்த e1 எங்கே இருக்குது, இந்த e1 எந்த கிளாஸில் இருக்குது, அந்த கிளாஸில் போய் மல்டிப்ளிகேஷனை நான் ஓவர் ரைட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த மேஜிக் மெத்தடை மல் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே செல்ஃப் கமா அதர் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல ரிட்டன் செல்ஃப் டாட் சேலரி இன்டு அதர். அதருங்கிறது யாரை நோட் பண்ணுறது? டைம் ஷீட் ஆப்ஜெக்டை. அப்போ அதர் டாட் டேஸ் எம்ப்ளாயி கிளாஸ்ல தான் கொடுக்கணும்னு இருக்கா? ஏன் டைம் ஷீட் கிளாஸ்ல கொடுக்கல? லாஜிக்கலா நீங்க சொல்ற கரெக்ட். இது இதோட அவுட்புட் பாத்துருவோம். பார்த்துட்டு நீங்க சொல்றதையும் ட்ரை பண்ணுவோம், என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பாயிண்ட் ஓகே, இதை அப்படியே கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு இங்கே கொடுக்குறேன் அன்சப்போர்ட்டட் ஆப்ரன்ஸ். ஏன்னா இந்த செல்ஃப் எங்கே இருக்குது? இந்த இப்போ நான் இதே வந்து டிஎஸ் இன்டு அப்போ நான் டிஎஸ்னு கொடுத்தா இந்த அதர் டேஸ் இங்கே வந்துடும். அதாவது செல்ஃப் டாட் self.days into other dot other dot self.days தானங்க? ஆமாம், other dot salary.
டைம் ஷீட் ஆப்ஜெக்ட் அட்ரஸ் அதர் சாலரி கிடையாது அதர் அதர் இங்கே இங்கே அதர் கொடுக்கணும் அதர் டாட் சாலரி தானே நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் மல்டிப்ளிகேஷனை ஓவர் ரைட் பண்ணிக்கிறீங்க இதுதான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் நம்ம பண்ணுறது இதே தான் இது 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 இதுதான் இருக்கிறதுல வித்தியாசமான ஒன்று மீதி எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓ மெத்தட் ஓவர்லோடிங் எழுதுகிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் எழுதுகிறேன் கிளாஸ் ஏபிசி அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன் இப்போ டெஃபினிஷன் டெஃபினிஷனில் ஃபங்க்ஷன் ஒன் ஃபன் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டுறேன் செல்ஃப் பிரிண்ட் பிரிண்ட் நோ ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஏன்னா ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே பாஸ் பண்ணல இப்போது டெஃபினிஷன் பொதுவாக மற்ற லாங்குவேஜஸில் இருக்கிறது இப்படி தான் இப்போ செல்ஃப் கமா நம்பர் அப்படின்னு கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு பிரிண்ட் ஒன் ஆர்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன் டெஃபினிஷன் ஃபன் செல்ஃப் கமா நம்பர் ஒன் கமா நம்பர் டூ அப்படின்னு கொடுத்துட்றேன் இதை பைத்தான் எடுக்காது இப்படி கொடுத்தா டூ ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ ஏபிசிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் ஏபிசி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஏபிசி டாட் ஃபன் ஒன் அப்படின்னு நான் கால் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஃபன் ஒன்னுன்னு மட்டும் கால் பண்ணுறேன் ஃபன் ஒன் மிஸ்ஸிங் டூ ரெக்கார்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ இல்லையேன்னு கேட்குது ஏன் நம்பர் ஒன் நம்பர் டூ இல்லையேன்னு கேட்குது ஏன்னா கடைசியாக கொடுத்த ஃபன்னை மட்டும்தான் அதை எடுத்துக்கும் அந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான் எடுத்துக்கும் மற்ற லாங்குவேஜஸில் இருக்கிற மாதிரி இப்படி வேறு வேறு நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் பைத்தானில் மெத்தட் ஓவர்லோடிங் பண்ண முடியாது அப்போ இந்த மாதிரியான இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க ஒன்று டீஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வச்சுக்குவாங்க இப்போ நம்ம டீஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் முன்னாடி படித்தோம் ஞாபகம் இருக்கா ஒரு வேளை அது ஞாபகம் இல்லைன்னா அது முதல்ல அதை டீஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸை ஒரு தடவை சொல்கிறேன் சரியா அதுக்கப்புறமா இதை பார்ப்போம் டீஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு கிளாஸ் எழுதுகிறேன் கிளாஸ் கூட தேவையில்லை டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் முதல்ல சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் இப்போது டிஸ்பிளே இதான் நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸுக்கு பார்த்தோம் டிஸ்பிளேங்கிறதுல நேம் ஈக்குவல்ஸ் டு அட்மின் அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ பிரிண்ட் அட்மின் பிரிண்ட் அட்மினா பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ் ஆக்சஸிங் தி ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்றேன் அவ்வளோதான் இப்போ நான் இந்த டிஸ்பிளேங்கிறத கால் பண்ணுறேன் இதே டிஸ்பிளே அப்படிங்கிறதுல இப்போ கோபி அப்படின்னு கொடுக்குறேன் இதுதான் நம்ம பார்த்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அட்மின் இஸ் ஆக்சஸிங் தி ஃபைல்ஸ் கோபி இஸ் ஆக்சஸிங் தி ஃபைல்ஸ் நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட் வேல்யூ என்னவோ அதை எடுத்துக்கும் கொடுத்தீங்கன்னா கொடுத்துருக்கிறத எடுத்துக்கும் இதுதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸை தான் மெத்தட் ஓவர்லோடிங்கில் யூஸ் பண்ணுவோம் இது நம்ம ஏற்கனவே படித்தது தான் இப்படி கொடுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் நேமில் நீங்கள் இப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது அதே தான் இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஒன் ஃபங்க்ஷன் டூ எழுதணுமா இந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரே ஆர்குமெண்ட்டாக எழுதிடுவாங்க இப்போது நீங்கள் நம்பர் நம்பர் ஒன் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ நம்பர் டூ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ நன்னு கொடுத்துக்கலாம் ஜீரோன்னு கொடுத்துக்கலாம் இப்படி இப்படியே கொடுத்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட் நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ அப்படின்னு கொடுத்துருவாங்க நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஓகே அப்படி வேல்யூ கொடுக்கலன்னா இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனில் நம்பர் வேல்யூ கொடுக்குறீங்க நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து இப்போ நான் ஒரே ஒரு நம்பர் தான் கொடுக்குறேன் ஏபிசி டாட் ஃபன் ஒன் டாட் டென் கமா ஹண்ட்ரட் அப்படின்னு ரெண்டு வேல்யூ கொடுக்குறேன் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இது ஒரு அப்ரோச் மெத்தட் ஓவர்லோடிங்க்கு மெத்தட் ஓவர்லோடிங் பண்ணணுன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறது ஒரு அப்ரோச் இது புரியுதா இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் மெத்தட் ஓவர்லோடிங் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி அப்போ அது எப்படிங்கிறத முதல்ல இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன்
இங்கே வச்சுட்டு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் முன்னாடி நம்ம இதை பார்த்துருக்கோம். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் எது எதுக்கெலாம் பார்த்துருக்கோம், இப்போ அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட் என் நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். இப்போ அடிஷன் ஆஃப் என் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து ஸ்டார் கொடுத்துருவோம், இப்படி ஸ்டார் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். அப்படி ஸ்டார் நம்பருங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல டோட்டல் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போது ஃபார் நம்பராக நம் இன் நம்பர் ஒவ்வொரு நம்பராக எடுத்துக்குவோம், டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் நம் அப்படின்னு எடுத்துக்குவோம், அவ்வளோதான். கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் கடைசியாக ரிட்டன் டோட்டல்னு கொடுத்துக்கலாம், இல்லை பிரிண்ட் டோட்டல்னு கொடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் எத்தனை நம்பர் பாஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ் எனக்கு இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணி, மிக்ஸ்டு டேட்டா டைப்பாக இருந்தால் உள்ளே நீங்கள் இந்த ஃபார் எழுதக்கூடாது, அவ்வளோதான். இப்போ உள்ள நீங்கள் மிக்ஸ்டு டேட்டா டைப் தான் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி உள்ள நீங்கள் ஃபார்ம். இப்போ நான் சின்ன சாம்பிளுங்கிறதுனால இது காமிக்கிறேன், மிக்ஸ்டு டேட்டா டைப்பாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி லாஜிக் மாற்றிடுங்க. இப்போ மிக்ஸ்டு டேட்டா டைப்ங்கிறது நம்பராகவே இருந்தால் பிரச்சனை இல்லை, அது பூலியனாக டிக்ளேர் பண்ணுறது ஸ்டார் வேணும்னு தான் டிக்ளேர் பண்ணுவோம். ஆ அப்படி தான் டிக்ளேர் பண்ணுவோம், உள்ளுக்கு ஹேண்டில் பண்ணுற வச்சு தான் அதை அஸ்யூம் பண்ணுவோம். ஆமாம், இப்படி கொடுத்துட்டேன்னா இது பிரச்சனையே இல்லை எனக்கு. இப்போ எனக்கு இந்த ஸ்டார் மட்டுமே போதும், நாலு மெத்தட் எழுதுப்போம். நீங்கள் மற்ற லாங்குவேஜஸ்லாம் இதுக்கு நான் மூணு மெத்தட் எழுதணும். அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ்லேயே ஜீரோ ஆர்குமெண்ட் ஒன்று, டூ ஆர்குமெண்ட்ஸ் ஒன்று, ஃபோர் ஆர்குமெண்ட்ஸ் ஒன்று எழுதணும். பைத்தானில் அது கிடையவே கிடையாது. ஒரு ஸ்டாரை போட்டு விட்டிங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு, மெத்தட் ஓவர்லோடிங் முடிஞ்சிருச்சு. இதே ப்ரோக்ராமை எப்படி, இதே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஒன்றுமே கிடையாது, இதை அப்படியே எடுத்து உள்ளே தள்ளி விட்ற வேண்டியதான். இப்படி உள்ளே தள்ளி விட்டு இதை ஒரு கிளாஸாக வச்சுக்கோங்க, கிளாஸ் ஏபிசின்னு வச்சுக்கோங்க, அந்த கிளாஸ்க்குள்ளே அடிஷன் வச்சுக்கோங்க, ஏபிசிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள். நான் ஏபிசிக்கு ஸ்மால் ஏபிசின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், ஏபிசி அவ்வளோதான். இந்த இடத்துல ஏபிசி டாட் ஏபிசி டாட்னு வச்சு விட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்காக முடிஞ்சு போச்சு. அன்சப்போர்ட்டட் ஆப்பரன்ஸா இங்கேங்க, ஃபார் இன்டன் ஏபிசியா செல்ஃப் கொடுக்கணும், செல்ஃப் கொடுக்கலங்கிறதுனால எரர். ஆப்ஜெக்ட் கிளாஸாக க்ரியேட் பண்ணல, செல்ஃப் கொடுக்கல, செல்ஃப் கொடுக்கலங்கிறதுனால எரர் காமிக்கு. அதனால் அது வந்து இன்டீஜரையும் என்னோடய ஏபிசி ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ண போயிடுச்சு, இப்போ எனக்கு அவுட் புட் வந்துருச்சு, அவ்வளோதான். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்குள்ள மெத்தட் ஓவர்லோடிங் நீங்கள் தனித்தனியாக பார்த்தாலும் சரி சேர்த்து பார்த்தாலும் சரி, இதான் மெத்தட் ஓவர்லோடிங். இதே தான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்லேயும் யூனிட்டுக்கு பதிலாக இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஆட் அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோமா, இதே இடத்துல அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று இந்த மாதிரி வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, எனக்கு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் வேண்டாம், நம்பர் ஒன் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, நம்பர் டூ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, இப்படி டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. எத்தனை வரும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை வச்சுக்க வேண்டியதான். அப்படி வச்சுட்டு அதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியாது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னா அதை வச்சுக்கலாம். எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் ஸ்டார் கொடுத்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸாக வச்சுக்கலாம். முதல்ல ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்போ ஒரு இது வந்து எரர் பிடிச்சிச்சு, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து மோர் தென் ஒன் இருக்கிறப்போ அது எரர் பிடிச்சிச்சு, அதுக்கப்புறம் ஸ்டார் போட்டு கொடுத்தோம்னா சரியாயிடுச்சு, அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இப்போ கிளியர் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஓகே, இப்படி கொடுக்கறனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கிறது மெத்தட் ஓவர் லோடிங், கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் லோடிங்,
ஓவர் ரைடிங்னா என்னது? அப்போ மெத்தட் ஓவர் ரைடிங், கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் ரைடிங்கும் சேர்ந்து பார்த்தா தான் பாலிமார்பிசம் கம்ப்ளீட் ஆகும். அப்போ ஓவர் சொல்லுங்க. இந்த மேல இருக்க ப்ரோக்ராம் எடிட்டிங். இந்த ப்ரோக்ராமா? ஆ இது இல்ல. இல்ல. இன்னொரு ஷீட் காமிச்சீங்கல்ல. அத பேஸ் பண்ண போறீங்களா? இதுல வந்து செல்ஃப் இப்ப நம்ம இனிட்டே இல்லாம செல்ஃப் கொடுத்தோம்ல 189 நம்பர் அது என்ன? இத கேக்குறீங்க? 180 லைன். ஆமா. அதாவது இது எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படினா, அதாவது இத எப்படி, அதாவது இந்த செல்ஃப்ங்கறது என்ன தெரியுமா? நீங்க அடிஷன் ஆஃப் n நம்பர்ஸ் தான் பண்ண போறீங்க. நீங்க எந்த ஆப்ஜெக்ட் வச்சு பண்ண போறீங்கங்கறத பாஸ் பண்ணனும். இப்படி இப்படி பாஸ் பண்ணனும். இப்போ நீங்க abc டாட் னு வைக்கணும்னு தேவ இல்ல. நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு தான கால் பண்றீங்க. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் நேம் இப்படி பாஸ் பண்ணனும். அந்த வேலை செய்யறவரையும் நீங்க அனுப்பி விடுறீங்கன்னு அர்த்தம். இப்போ abcங்கற கிளாஸ்க்கு abc னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க. ஓகே. இதே மாதிரி bcd னு ஒரு ஆப்ஜெக்ட்டும் நீங்க வச்சுக்கலாம்ல. இதே மாதிரி cde னு ஒரு ஆப்ஜெக்ட்டும் நீங்க வச்சுக்கலாம்ல. இப்போ மூணு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க. இப்போ இந்த மூணு ஆப்ஜெக்ட்டை வச்சு இப்போதைக்கு நான் வந்து இங்கே எல்லாமே சமமாக ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன் இந்த டிஸ்கஷனுங்கிறதுனால. சரி, இப்படி நான் வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போது நம்மக்கிட்ட மூணு ஆப்ஜெக்ட் இருக்குது. முதல் ஆப்ஜெக்ட் ஏபிசி, ரெண்டாவது ஆப்ஜெக்ட் பிசிடி, மூணாவது ஆப்ஜெக்ட் சிடி. இதுதான் இதோட அர்த்தம். நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. இந்த ஆக்ஷனை யார் பண்ண போகிறா அவர் வச்சுருக்கிற இன்புட் என்ன, யார் பண்ண போகிறா அவர் வச்சுருக்கிற இன்புட் என்ன, இதுதான் பாயிண்ட். அதை தான் நம்ம செல்ஃப் செல்ஃப்னு இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? யூனிட் இல்லாமலே செல்ஃப் வருது இல்லைங்களா? எனக்கு அதுதான் கொஞ்சம் டவுட். யூனிட் இல்லாமலே வருதுன்னா எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக இங்கே எந்த வேல்யூவும் இல்லைல்ல. இனிஷியலைஸ் பண்ணணும். ஆ, இப்போ இந்த இடத்துல கோபின்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னா நான் போய் யூனிட்டில் போய் இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ எனக்கு இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் இந்த இடத்துல ஆடுன்னு வச்சுக்கிடுறேன். சரியா? இப்போ எனக்கு இனிஷியலைஸ் எனக்கு யூனிட்டோட வேலையே ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறது தான். அப்போ எனக்கு வந்து அந்த யூனிட் டிஃபால்ட் யூனிட், இன்பில்ட் யூனிட், அது விசிபிளாக இருக்கணுங்கிற நீட் இல்லை. அவ்வளோதான். கடைசியாக சொல்றது புரியல சார். எது புரியலன்னு சொல்றீங்க? ஆப்ஜெக்ட்டே இனிஷியல் ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க. யூனிட்டோட கோல், யூனிட்டோட ரோலே இப்போ நான் வந்து அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர்னு கொடுக்கறதே எதுக்கு? இந்த இடத்துல எனக்கு செல்ஃப் டாட் நேம்னு ஏதோ ஒன்று அதை இனிஷியலைஸ் பண்ணு. அதை இனிஷியலைஸ் பண்ண அது மாதிரியான எதுவுமே எனக்கு இங்கே இல்லையே. கரெக்டா? ஓகே. அப்போ எனக்கு இந்த யூனிட்னால எந்த யூஸும் இல்லை. நான் யூனிட் எழுதிட்டு இங்கே வெறும்னா பாஸ்னு கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா எந்த தப்பும் இல்லை. இப்போ இப்படி கொடுக்குறேன். நேம் அடிஷன் ஆஃப் என் நம்பர்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட். இப்படி கொடுத்துட்டேன். நேம் ஆட் இஸ் நாட் டிஃபைன்டா? எங்கண்ணா? ஏபிசி டாட் கரெக்டாக செல்ஃப் கமா ஏபிசி டாட் ஆட். இந்த ஏபிசி இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே மாற்றி கொடுத்துருந்தேன்ல நம்ம புரிகிறதுக்கு. பிசிடி டாட் அப்படின்னு கொடுக்கணும்னா கொடுக்கலாம். நீங்கள் இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம இப்படி சிடி இப்படி வேல்யூஸ் கொடுக்கலாம். ஒரு தப்பும் இல்லை நமக்கு. இப்போ இந்த யூனிட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? இந்த யூனிட் சும்மா தானே இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் அதை கொடுக்காமலே இருந்துக்கலாம் அப்படிங்கிறத அது ஒரு பாயிண்ட். இதே தான் ஜாவாலியும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற எல்லா இடத்துலையும் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண மாட்டோம். கரெக்டாக? இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது மெத்தட் ஓவர் ரைடிங். அப்போ மெத்தட் ஓவர் ரைடிங்கிறது பேரண்ட் கிளாஸ்லேயும் சைல்டு கிளாஸ்லேயும் ஒரே நேச்சர் இருக்குது. பேரண்ட்டுக்கிட்டே அந்த ஆக்டிவிட்டி இருக்குது, சைல்டுக்கிட்டே அந்த ஆக்டிவிட்டி இருக்குது. ரெண்டு பேரும் எப்படி டிஃபர் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்குறது. இப்போ பேரண்ட்டும் அப்பா அம்மாவும் இருக்காங்க. பேரண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அவங்களும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்களும் ஒர்க் அப்படிங்கிற வேலை பார்க்குறாங்க.
அவங்க ஊரில் இன் ஹோம் டவுன் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க ஒர்க்கிங் இன் ஹோம் டவுன் அப்படின்னு கொடுத்துட்டேன். இது அப்பா அம்மாவோட ஒர்க். சரி, இப்போ நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிறோம், அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, அப்போ நம்ம வந்து இந்த பேரண்ட்டோட சைல்டு. ஓகே, அப்போ இந்த பேரண்ட்டோட சைல்டாக இருக்கும்போது இப்போ இங்கே எதுவுமே இல்லை. இப்போ பேரண்ட்டோட சைல்டு சிஹெச் ஈக்குவல்ஸ் டு சைல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்டை வச்சு ஒர்க்கை கால் பண்ணலாம்ல. அப்போ அப்பா அம்மா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா குழந்தையும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கும். இன் ஹோம் டவுன் ஒர்க்கிங். இப்போ பையன் படித்து முடிச்சிட்டான், பையன் படித்து முடித்து அவர் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறாரு, அவர் தனியாக ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு, பிஸ்னஸ் மேக்னெட் அப்படின்னு. இவர் பெரிய ஆள் ஆகிட்டார். இப்போ இந்த சிஹெச் டாட் ஒர்க்குங்கிறது இவ்வளோ தான் மெத்தட் ஓவர் ரைடிங். இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங்கில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணலான்னா, சரி அப்பா என்ன வேலை பார்க்குறாரு அதை சொல்லுப்பா அப்படின்னா எப்படி கால் பண்ணுறது? ஒன்று பேரண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணலாம், அப்படி இல்லைனா சூப்பர் ஆஃப் அப்படிங்கிறது வச்சு கால் பண்ணலாம். சூப்பர் ஆஃப் ஒர்க் அப்படின்னு கால் பண்ணலாம். எப்படி கால் பண்ணிங்கன்னா சூப்பர் கிளாஸ், சூப்பர் கிளாஸ் என்ன வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது சூப்பர் ஆஃப்னு ஒரு கீவேர்டை தெரிஞ்சுக்கிட்டதுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். இது புரியுதா? மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங்க்கு அப்புறமா நமக்கு தெரிய வேண்டியது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் ரைடிங். இது மெத்தட் ஓவர் ரைடிங். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் அது ஓவர் ரைடிங்னா அங்கேயும் அதே தான். இப்போ இதே தான், கிளாஸ் பேரண்ட். இவர் ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்காரு, இவர் ஒரு இனிஷியலைஸ் பண்ணுறாரு, இருக்கிற ஆப்ஜெக்ட்டுகள்லாம் ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டுறாரு. நான் சும்மா ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங் ரெண்டு ஓவர் ரைடிங்கே இன்ஹெரிட்டன்ஸில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஒரே கிளாஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணுறது ஓவர்லோடிங். பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் இருக்கார். இப்போ பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒருத்தருக்குள்ள டிஃப்ரென்சஸ் வருது ஒரே ஆக்டிவிட்டி, அப்போ நீங்கள் பண்ணுறது ஓவர் ரைடிங். இப்போ இதில் தான் நல்ல நல்ல பாயிண்ட் இருக்கு. இப்போ பாருங்க, இதில் பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு இதில் கொடுத்துட்றேன். சரி, இது பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஒர்க்கெல்லாம் இருக்கட்டும், இப்போது சூப்பர் டாட் ஒர்க், பிஸ்னஸ் மேக்னெட் இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த சிஹெச் டாட் சைல்டு இருக்குல்ல, இந்த அவுட்புட் வருதான்னு பார்க்கணும். பாருங்கள், இந்த அவுட்புட் எப்படி வருது? பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு வருதா? ஆப்ஜெக்ட் சைல்டுக்கு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. புரியுதா? இது வந்து உங்களுக்கு சைல்டுக்கு இன்ஹெரிட்டன்ஸ்ல வருதா? சைல்டோட ஆப்ஜெக்ட், சைல்டோட ஆப்ஜெக்ட். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்ங்கறதே என்ன பார்த்தோம்னா, an object of one class acting as an object of another class. கரெக்டா? இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ இந்த சைல்டு ஆப்ஜெக்ட் வில் பிஹேவ் அஸ் பேரண்ட் ஆப்ஜெக்ட். அதனால தான் பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தடு உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ பேரண்ட் கிளாஸில் இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது, இந்த இடத்துல டெஸ்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த டெஸ்ட்டை வந்து சைல்டால் ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியும். முடியும். எப்படி முடியுது? பேரண்ட் ஆப்ஜெக்டால் தான் நான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். சைல்டால் எப்படி முடியுது அப்படின்னா, சைல்டால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், ஏன்னா சைல்டு பேரண்ட் ஆப்ஜெக்டாக ஆக்சஸ் ஆகும். இந்த பாயிண்ட் புரியுதா? இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ரெண்டு கிளாஸ் வச்சுருக்கீங்க, இங்கே ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க, இங்கே இன்னொரு ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க. இது இது சைல்டு கிளாஸ், இது பேரண்ட் கிளாஸ். அப்போ பேரண்ட் கிளாஸோட மெமரியை உடைச்சி நீங்கள் உள்ளே போய் ஆக்சஸ் பண்ணுறது தான் சைல்டோட வேலையே. கரெக்டா? பேரண்ட்டோட மெமரியை ஆக்சஸ் பண்ணுது. அப்போ சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் பேரண்ட்டையும் போய் ஆக்சஸ் பண்ணுங்கிறது தான் பாயிண்ட். அதான் இன்ஹெரிட்டன்ஸ். கரெக்டா? அப்போ இந்த ஆப்ஜெக்ட், சைல்டு ஆப்ஜெக்ட் இஸ் ஆப்ஜெக்ட் ஃபார் டூ கிளாஸஸ். இஸ் ஆப்ஜெக்ட் ஃபார் சைல்டு கிளாஸ்,
இஸ் ஆப்ஜெக்ட் ஃபார் பேரண்ட் கிளாஸ். அதனால தான் சைல்டு கிளாஸ் மெத்தடையும் அதால் கால் பண்ண முடியும். இப்போ டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டோமா, இங்கே டெஸ்ட்டுன்னு கொடுத்த மாதிரி டிஸ்பிளேன்னு ஒன்று கொடுக்குறோம். டிஸ்பிளேன்னு ஒன்று கொடுத்தோன்னா பிரிண்ட் டிஸ்பிளேயிங் அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்போ சிஹெச் டாட் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அப்போ சைல்டோட மெத்தடையும் அதால் ஆக்சஸ் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியுதுல்ல. சைல்டோட மெத்தடையும் ஆக்சஸ் பண்ண முடியும், பேரண்ட்டோட மெத்தடையும் ஆக்சஸ் பண்ண முடியும், அதுதான் இன்ஹெரிட்டன்ஸே, கரெக்டா? அப்போ இந்த ஆப்ஜெக்ட் சைல்டுக்கும் ஆப்ஜெக்ட், பேரண்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட். அப்போ தனக்கு தன் அந்த ஆப்ஜெக்ட் பேரண்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்னாலே பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகணும், கரெக்டு தானே? இந்த பாயிண்ட் புரியுதா கோபி? சிம்பிளாக எடுக்க போனி சைல்டில் வந்து இனிட் இல்லாததுனால பேரண்ட் இனிட் எடுக்குதா? ஆமாம், கரெக்ட். சைல்டு இனிட் இல்லாததுனால பேரண்ட் எடுக்குது. இப்போ சைல்டுக்கு இனிட் இருந்தா சைல்டு தான் எடுக்கும். இப்போ சைல்டு கொடுத்து பார்ப்போம். கோபி உங்களுக்கு புரியுதா? கோபி புரியுது. சைல்டுக்கு இன்னிட் இருந்தால் சைல்டு தான் எடுக்கும், சைல்டுக்கிட்டே இல்லைன்னா பேரண்ட் எடுக்கும். இப்போ நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஒர்க்ன்றதுக்கு நம்ம இப்போ பேரண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணுறோன்னா அது எந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும்? பேரண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணுறீங்கன்னா பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் தான். சைல்டை இனிஷியலைஸ் பண்ணும்போது தான் டவுட் வந்துடுது, சைல்டோட கன்ஸ்ட்ரக்டரா பேரண்ட்டோட கன்ஸ்ட்ரக்டரான்னு. சைல்டுக்கிட்ட கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர், சைல்டுக்கிட்ட இல்லைன்னா பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். எது ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் வருதோ அதை தான். ஆமாம், இது வரைக்கும் சொல்லியிருக்கிற இவ்வளோதாங்க பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறது, கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் ரைடிங் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இல்லை இல்லை, எனக்கு சூப்பர் கிளாஸோடது வேணும், சைல்டு கிளாஸ்லேருந்து எனக்கு சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் வேணும்னா சூப்பர் ஆஃப் அப்படின்னு கொடுத்து அதை கால் பண்ணிக்கும். எக்ஸ்பிளிசிட் கால் இனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு கொடுத்து செல்ஃப்னு கொடுத்து உங்களோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிக்கும். இன்கேஸ் இல்லை எனக்கு சூப்பர் கிளாஸ் சைல்டு கன்ஸ்ட்ரக்டரும் வேணும் பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரும் வேணும் அப்படின்னா அதை கால் பண்ணிக்கோ. சூப்பர் ஆஃப் யூனிட் செல்ஃப் 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 மேலே என்ன கொடுத்துருக்கோம், கரெக்டாக தானே எல்லாமே கொடுத்துருக்கேன். கீழே செல்ஃப் 14 வருமா சார்? எங்கெங்க 14 லைன் லைன் நம்பர் 14 இல்லையா? ஆ, செல்ஃப் வராது, கரெக்ட். பழக்க தோஷத்தில் ப்ராக்கெட்ஸை பார்த்தோன்னே செல்ஃபை கொடுத்து வச்சிட்டேன். செல்ஃப் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சூப்பர் ஆஃப் கொடுத்துக்கலாம். சூப்பர் ஆஃப் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் கால், சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை எப்படி எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணுறேன் அப்படிங்கிற. இப்போ இதில் செல்ஃப் டாட் ஏதாவது ஒன்று இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பேரண்ட்டை அது சைல்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பாலிமார்ஃபிசம் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது தான். ரொம்ப கஷ்டமான ஒன்று கிடையாது, அதாவது பைத்தானில் ஊப்ஸே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்னும் அடுத்து நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் பார்க்கணும், அதில் இன்டர்ஃபேஸே இருக்காது, ஸ்ட்ரைட்டாக அப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்துடலாம். ஏற்கனவே இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருக்கோமா, இன்னும் அப்ஸ்ட்ராக்ஷனும் என்கேப்சுலேஷனும் பார்க்கணும், கரெக்டாக? அது ரெண்டையும் வேணால் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம. இப்போ இது பார்த்துட்டு வாங்க, இதில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லுங்கள் பார்த்துட்டு. இந்த டாபிக் கூட இதுக்கப்புறமா ஃப்ளாஸ்க் பார்க்கணும் நம்ம. டிபி தான் சொல்லுங்க. டிபியா? என்ன கேட்குறீங்க? டேட்டாபேஸ் அது எதாவது சொல்லுவீங்களா சார்? அதை டேட்டாபேஸ் பார்ப்போம், கண்டிப்பாக டேட்டாபேஸ் பார்த்துட்டு தான் ஃப்ளாஷ்கே பார்க்க முடியும். டேட்டாபேஸ் பார்க்காம ஃப்ளாஷ் பார்க்க முடியாது.
சரியா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் டிபி ப்ரௌசர் ஃபார் எஸ்கியூலைட் எடுத்து வைங்க, டேட்டாபேஸ் ரொம்ப கஷ்டமான ஒன்று கிடையாது. நான் அதுக்கு உங்களுக்கு அதுக்கான இன்புட்ஸும் கொடுக்குறேன் கோபி. ஜாங்கோவில் இருக்க மாதிரி தான் இருக்குங்களா? அவ்வளோலாம் கஷ்டமாலாம் இருக்காது. ஜாங்கோலேயே டிபி என்ன கஷ்டம், எதுவும் கஷ்டப்பட்டீங்களா ஜாங்கோவில்? இல்லை இல்லை. அவ்வளோலாம்